தூத்துக்குடி மாவட்டம் பல அறிஞர்களையும் கவிஞர்களையும் பக்தர்களையும் தந்த சிறந்த மாவட்டம். அம்மாவட்டத்தில் ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊரில் தோன்றியவரே மரியான் உபதேசியார். சிறந்த ஜப வீரராக தன் வாழ்வை இவர் அர்ப்பணித்தார். 7000 பண்ணை என்ற ஊரை மையமாக கொண்டு நற்செய்தியை கூறி வந்தார். அங்கே கிறிஸ்தவ மக்களுக்காக ஒரு கூரை கோயிலை கட்டினார். அவ்வூரை சேர்ந்த பலர் இதனால் வெறுப்படைந்தனர். கோயிலை தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கினர். அவர்களின் சின்னம் அடங்காமல் மரியான் உபதேசியாரையும் கொலை செய்ய வகை தேடினர். இதனால் அவர் விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்ட பந்தலில் போய் படுத்து கொண்டார். அப்பொழுது ஆண்டவரை நினைத்து உள்ள முருக ஒரு பாடலை பாடினார். சுற்றும் உலக சத்ரு பகைசூழ காணுதே, சுருதி மொரு உறுதிதனை கருதி வந்தேன், பொருதி அருள் என்று இறைவனின் துணைக்காக வேண்டி நின்றார். அவ்வூர் ஜமீன்தாருக்கு இந்நிகழ்ச்சி போய் எட்டியது. அவர் மீது அன்பு கொண்டு உதவிகள் அனைத்தையும் செய்து கோயில் கட்ட பணம் கொடுத்தார். மரியான் உபதேசியார் தன் சபையில் சிறந்த சீர்திருத்தங்களை செய்ய விரும்பினார். ஆனால் மூப்பர் ஞான பிரகாசத்துக்கோ இது பிடிக்கவில்லை. மனவேற்றுமை வளர்ந்தது, பகை முற்றியது. உபதேசியார் சமாதானத்துக்கான முயற்சிகளை மேற்கொண்டும் ஏதும் பயன் தரவில்லை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து பரிமாறப்பட வேண்டும். சனிக்கிழமை இரவு முழுவதும் வெளித்திருந்து உள்ளத்தை உருக்கும் பாடல் ஒன்றை எழுதினார். கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா. அன்று அதிகாலை வேளையில் மூப்பர் ஞானப்பிரகாசத்தின் வீட்டின் முன் சென்று இப்பாடலை கண்ணீர் மல்க பாடினார். மூப்பரின் உள்ளம் உடைந்தது. ஓடி வந்து உபதேசியாரை கட்டிப்பிடித்து தன் தவறை மன்னிக்க கெஞ்சினார். உடைந்த உள்ளங்கள் ஒன்றாகின. திருவிருந்து சமாதானத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பரிமாறப்பட்டது. தேவப்பிள்ளைகளே, சத்துருக்களையும் சிநேகித்து சமாதானத்துடன் திருவிருந்தில் பங்கு கொள்கிறீர்களா? இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏதும் தாமதமில்லாது இப்போதே வா. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக தீங்கு செய்யும் எவரிடமும் கோபப்படாமல் சமாதானத்துடன் காணப்பட உதவியருளும். ஆமேன், ஆமேன்.